ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. எல்லார் வீட்லயும் பலகாரம் ஆரம்பிச்சிருப்போம். தீபாவளி ஸ்பெஷலா தேன் குழல் முறுக்கு செட்டிநாடு ஸ்டைல்ல எண்ணெய் குடிக்காம கரெக்டா பர்ஃபெக்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். வாங்க, வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். தேன் குழல் முறுக்குக்கு செய்ய தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு 4 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டு கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வந்து மாவு அரைக்கிறப்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. 4 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், பெருங்காயம் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருப்பு எள்ளு 1 டேபிள்ஸ்பூன். மாவு பச்சரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. வடிகட்டி நல்லா தண்ணி வடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, நல்ல வீட்டுக்குள்ளேயோ இல்லை மொட்டை மாடி வெயில்லையோ பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியை விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுருங்க. பாருங்கள், நான் வந்து காய போடுறப்ப இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு. காய வச்சதும் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி பதத்துக்கு காயணுங்க. கையில் தண்ணியும் ஒட்டக்கூடாது, ஆனால் அரிசி உடங்க இந்த மாதிரி உடையணும். நான் வீட்லேயே காய வச்சேங்க. வீட்டில் காய வச்சுட்டு நான் அரைக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக மாடியில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேமில் கலர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு 10 லிருந்து 12 நிமிஷம் பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருங்க. கலரே சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அதில் இருக்கிற ஒரு மாதிரி ரா ஸ்மெல் போயிட்டு உளுந்தோட வாசம் நல்லாவே வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் வந்து இந்த அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கலந்து மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க. மில்லில் கொடுத்து அரைச்சிட்ட பிறகு மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு வடைச்சட்டியில் முறுக்கு பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை நல்லா விட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு பக்கம் நல்லா காயட்டும். இன்னொரு பக்கம் நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். அரைச்சிட்ட அந்த மாவில் எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கூடையே 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெயை போட்டு ஃபஸ்ட்டு வெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. வெண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதுமே மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. நம்ம எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளவும் நல்லா இருக்குங்க. வெண்ணெய் கூடயே நம்ம காய்ச்சின எண்ணெயை விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பொறு பொறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் வெண்ணெயை வந்து நம்ம கம்மி பண்ணிடணும், இல்லை வெண்ணெய் போடாமல் விட்டுறலாம். வெண்ணெய் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு ட்ரையலுக்கு ஈஸியாக வருது அப்படின்னு பிழிஞ்சு விடுவோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை திருப்பின் பக்கத்தில் முறுக்கு ஷேப்புக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிளேட்லையும் பிழிலாங்க, இல்லை நம்மளுக்கு பட்டர் பேப்பர், வாழை இந்த மாதிரி எதில் வேணாலும் பிழியலாம். பட்டர் பேப்பரில் நம்ம எண்ணெய் தடவை தேவையில்லைங்க. வாழை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சதுமே பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிருக்கிற எண்ணெயில் போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சா அப்படின்றது பார்க்குறதுக்காக நான் கொஞ்சமாக மாவு வந்து விட்டு பார்க்குறேங்க. பாருங்கள், மாவு விட்டதுமே மாவு மேலே வந்துருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ ஒவ்வொரு முறுக்காக சைட்லேருந்து இப்படி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயும் தெரிக்காது, நீட்டாக வந்து வேகவும் ஆரம்பிக்குங்க. பாருங்கள், எண்ணெயில் வந்து நம்ம மாவு போட்டதுமே முறுக்கை போட்டதுமே இந்த மாதிரி நிறைய எண்ணெயில் பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் அடங்கினதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வெந்துட்டுக்கு வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டு
ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் மீடியமாக நம்ம அடுப்பை வச்சுட்டு எரிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கருகருன்னு வராமல் கரெக்டாக தேன் குழல் முறுக்கு இந்த ஷேப்பில் இந்த கலரில் வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செலப்ரேஷன்னாலே ஸ்வீட் இல்லாமையா? அதுவும் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் அப்படின்னாவே ஃபேவரெட். உங்களுக்கு குலாப் ஜாமுன் எவ்வளோ ஃபேவரெட் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஜூஸியாக சாஃப்டாக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்து குலாப் ஜாமுன் எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ருவோங்க. அந்த ரெசிபி வீட்டில் டக்குன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, குலாப் ஜாமுன் மிக்ஸ், நெய், காய்ச்சின பால், ஏலக்காய், தேவையான அளவு எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாகை காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஃபஸ்ட்டு கொதிச்சதுமே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரையோடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள் சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட இந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுமே இந்த மாதிரி நிறைய பபுள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். நீங்கள் பாகு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம குலாப் ஜாமுன் மேலே நல்லா பாகு கட்டின மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ குலாப் ஜாமுன் பால்ஸுக்காக மாவு பிசைஞ்சிருவோம். பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்பவே நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலும் ஓகே, இல்லை பால் ஊற்றி பிசைஞ்சா இன்னும் சாஃப்டாக வருங்க. நான் இன்றைக்கி நல்லா காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் பார்த்திங்கன்னா 1 கால் டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. பாலை விட்டு நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பிசையணும்னு இல்லைங்க, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி ரஃப்பாகவே கொஞ்சம் பிசைஞ்சால் போதும். இப்போ நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குலாப் ஜாமுன் உடஞ்சி உடஞ்சி வரும், இல்லை விரிசல் விடும். இப்போ விரிசல் விடாமல் இருக்கிறதுக்காக எப்படி வந்து குலாப் ஜாமுன் பால்ஸை உருட்டணும் அப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி போர்ஷனாக கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி பால் வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் கிராக் ஃப்ரீயாக எவ்வளோ நீட்டாக இருக்குது. இதெல்லாத்தையும் 1 பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ குலாப் ஜாமுன் பால்ஸை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ 1 அகலமான அடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் எப்படி காஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு வந்து போட்ட உடனே அது பொறிஞ்சு மேலே வரணுங்க. பார்த்தீங்கன்னா ட்ரையலுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பால்ஸும் ஆட் பண்ணிக்குவோம். தீயை வந்து நம்ம அதிகமாக வைக்கிறப்ப மேலே வந்து நல்லா சீக்கிரமாக கருகிருங்க, ஆனால் உள்ளே வேகாது. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு பொறுமையாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 1-8 நிமிஷத்துக்கு கிட்டக்க ஆகும் பால்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுக்க. ஈவனாக எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகும். பாருங்கள் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த சைஸில் இருந்த பால்ஸ் எண்ணெயில் போட்டது இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது போக நம்ம கடைசி ஸ்டேஜில் சர்க்கரை பாகில் போடுறப்ப இதை விட டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் பாலை வந்து உருட்டிக்கலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்த இது எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க, நல்லா ஆறிடட்டும். ஆறின குலாப் ஜாமுனை நல்லா ஆறின சர்க்கரை பாகில் நம்ம ஊற வச்சிடலாம். 1 ஹவர் கிட்டக்க ஊறினாவே பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் நல்லா உப்பி ஊறி இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு வந்துருச்சு. பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது.
நீங்கள் குலாப் ஜாமுன் லவராக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் நீங்கள் குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் கிடைச்ச டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நல்ல க்ரன்ச்சியாக காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க ரிப்பன் பக்கோடா. இதை சில இடத்துல ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க, இல்லை நாதத்தேன் குழல், ரிப்பன் முறுக்கு அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் பேரில் வச்சு சொல்லுவாங்க. இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டு பக்கோடான்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை தீபாவளி டைமில் நிறைய செஞ்சு இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க, என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ரிப்பன் பக்கோடாவை ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்ய போகலான்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. பச்சை அரிசி 4 கப், ஊற வச்சு வச்சுருக்கேங்க, ஒரு 4 மணி நேரத்துக்கிட்டக்க ஊறணுங்க. 4 கப் பச்சரிசிக்கு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 20 போல வரமிளகாய், ஒரு 15 போல பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், உப்பு. நல்லா ஊறின பச்சரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா பூண்டு, சோம்பு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் பவுடராக்கி எடுத்துக்க போகிறோம். பவுடர் ஆக்கிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிளகாய் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்ருக்க அரிசியோடவே சேர்ந்து நல்லா அரைக்க போகிறோங்க. பாருங்கள், நல்லா மைய அரைஞ்சிருச்சு அரிசி. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுமே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுக்க போகிறோம். அரைச்செடுத்த மாவில் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா அதோடவே கொஞ்சம் எள்ளியும் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்க போகிறோங்க. கூடையே கொஞ்சம் வெண்ணையும் ஆட் பண்ணி பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வருங்க, நல்லா பொறு பொறுன்னு வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கப்புறோம். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம குழலில் வந்து போட்டு புளிஞ்சுட போகிறோம். டெஸ்டிங்க்காக நான் வந்து பாத்திரத்துலேயே மொதல் புளியிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோவாக வருது. எண்ணெய் காஞ்சதுமே இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு முன்ன பின்ன திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வெந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக நல்ல காரசாரமான ஓலப்பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ரவா லட்டு ஈஸியாக குயிக்காக எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்தையும் கொடுத்து செம்மையாக அசத்திடலாங்க. வாங்க ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், நல்ல காய்ச்சின பால், சர்க்கரை. ரெசிபி எப்படி செய்ய போகிறோம்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக நெய்யை விட்டு அதில் முந்திரி நல்லா பொன்னிறத்துக்கு வறுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 3/4 பதத்துக்கு வறுத்துக்கணுமே. இதோட நம்ம திராட்சையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். பாருங்கள் திராட்சை இந்த மாதிரி உப்பி வந்ததுமே நல்லா வறுத்துச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்த நெய்லியே பார்த்தீங்கன்னா நம்ம ரவையும் நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறோம். ரவை வறுக்கிறப்ப ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க.
ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ரவை வந்து கருகிரும். சிம்மில் வச்சு கை விடாமல் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி மணல் போகிறது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோடையே முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே இப்போ நம்ம பவுடராக்கி இருக்கிற சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்க போகிறோம். காய்ச்சின பால் ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சுண்டு காய்ச்சின பால் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா பால் காஞ்ச பாலில் நம்ம ஊற்றுறனால ரவா லட்டு ரொம்பவே டேஸ்டியாக கூட இருக்குங்க. பாருங்கள் ஈஸியாக நம்ம ரவா லட்டு செஞ்சாச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரவா லட்டு செஞ்சு கொடுத்து அவங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் தீபாவளி பலகார ரெசிபிஸ் எல்லாம் இன்ஃபோ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபெஸ்டிவல். ஹாப்பி ஹீட்டிங். எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், எந்த ஒரு செலிப்ரேஷன் ஆகட்டும், நம்ம எல்லாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பாயாசத்தை எடுத்து சாப்பிடாமல் இருந்தால் எப்படிங்க? அந்த ஒரு பாயாசத்தை குயிக்காக ஒரு சின்னதாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் போட்டு அவ்வளோ அற்புதமாக செஞ்சிடலாங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். பால் நான் இன்றைக்கி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 750 மில்லி. 1/2 கப் சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய். சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர். கூடையே நான் வந்து தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. 1 கப்புக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடலாம். நான் இன்றைக்கி 3 கப் எடுத்துருக்கிறதுனால 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. செய்முறை பார்த்துடலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அதில் மொதல் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி ஒரு 1/4 பதத்துக்கு வறுத்துக்கட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி வதங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். கூடயே திராட்சை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திராட்சை கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும், இல்லை ரொம்பவே ரோஸ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு முந்திரி ஒரு 1/4 பதத்துக்கு வறுத்துக்கிட்ட பிறகு நம்ம இப்போ திராட்சை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் திராட்சை நல்லா வதங்கட்டும். திராட்சை எப்படி வதங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். இது ஒரு தனியான பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதே வடைச்சட்டியில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல ஒரு ரோஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். சேமியா நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கிடுச்சுங்க. சேமியா கோல்டன் ப்ரௌன் வதங்க சைடாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பால் நல்லா காயிடுவோம். பால் நல்லா காஞ்சதுமே பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்குவோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. சர்க்கரை கரைஞ்சதுமே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்ருங்க. சேமியாவை ஆட் பண்ணி அப்படியே கலராமல் விட்டீங்க அப்படின்னா அதுவும் கெட்டி கெட்டியாக ஃபார்ம் ஆகி அடி பிடிச்சிருங்க. நல்லா கலந்து வட்டதுமே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடயே பார்த்திங்கன்னா பாதாம் பால் பவுடரும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாதாம் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டி அதுவும் கொட்டி கொட்டியாக ஃபார்ம் ஆகிக்கும். சேமியா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. பாலோட சூட்டில் ஒரு 3 நிமிஷம் வெந்தாவே போதும். பாருங்கள் இந்த மாதிரி நசுங்கிற பதத்துக்கு இருந்தால் போதும், பாலில் ஊற ஊற சேமியா இன்னும் நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க.
இந்த பாதாம் பவுடர் போட்ட சேமியா பாயசத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேமியா பாயசத்தை எந்தெல்லாம் ஒகேஷனுக்கு எடுத்துக்குவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். பாய். நல்லா சாஃப்டாக இனிப்பு திகட்டாமல் எண்ணெயும் குடிக்காமல் எப்படி அதிரசத்தை கரெக்டான பாகில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு மா பச்சரிசி எடுத்திருக்கேங்க. 1 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் வெல்லம் போட்டு நம்ம பாகு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் எடுத்துருக்கிறனால 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அரிசியை வந்து 2 கப்பு போட்டு நல்லா கழுவி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அரிசியை நல்ல தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் இல்லை ஒரு காட்டன் துணியிலையோ வீட்டுக்குள்ளேயே நல்லா காய விட்டுருங்க. வெயிலில் போட்டு காய வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபேன் கடையில் நம்ம காய விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வெயிலில் போட்டிங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க அரிசி. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பிரிஞ்சு போயிடும். எண்ணெயில் போடுறப்ப அரிசி வந்து தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அரிசி நல்ல ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்க போகிறோம். நல்லா பவுடர் ஆக்குன மாப்பச்சை அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஜலிச்சுக்கலாங்க. பாருங்கள் ஜலிச்சாச்சு. ஜலிச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து நான் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம வெள்ளை பாக காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை விட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கரையை விட்டுருங்க. வெள்ளை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. பாருங்க வெள்ளை கரைய கரைய மேலே வந்து எப்படி நுர சேருது. வெள்ளை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கரைய விட்டுருங்க. கரைஞ்ச வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒரு டஸ்ட்டு, வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மண் இருக்கும். இதே நீங்கள் வெள்ளத்துக்கு பதில் சில பேர் இப்போ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அதில் மண் இருக்கிறதில்ல அப்படின்னு. ஆனால் வெள்ளத்தில் செஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடிகட்டின பாக நம்ம இப்போ உருட்டுற பதத்துக்கு காய்ச்சிக்க போகிறோங்க. நல்லா காய்ச்ச காய்ச்ச சுண்டி வரணுங்க. பாருங்கள் வெள்ளம் நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொங்கி பொங்கி. இப்போ இதை வந்து 1 கப்பில் வந்து தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுருக்கிற கப்பில் 2 டிராப்ஸ் வந்து நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியோடு போகக்கூடாதுங்க. அப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கிங் ஸ்டேஜ், வெள்ளம் கரெக்டான பாகு எப்படி எடுக்கிறது அப்படின்னு. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிரசம் வராதுங்க, கரைஞ்சிரும். இன்னும் 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கி விட்டு பாகு எடுத்து பார்ப்போம். பாருங்கள் மறுபடியும் தண்ணியில் விடுவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நல்லா சுடும். இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்ததுமே நம்ம இப்போ இதில் ஏலக்காய் தூள், சுக்குத்தூள். சுக்கு வந்து மோஸ்ட்டாக ஆட் பண்ண மாட்டாங்க. மாப்பச்சரிசி சேர்த்துருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் சுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னீங்களேன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு. கூடயே இப்போ நம்ம அரிசி மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக தாங்க இருக்கும். பாருங்கள் அரிசி மாவு தான் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வெள்ளத்தில் இருக இருக நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி எடுத்து 4 ஹவர்ஸ் நம்ம அப்படியே ஸ்டோர் ஃப்ரிட்ஜ்லேயோ ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அப்படியே வெளியில் வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்ல வெள்ளத்தும் அரிசியும் நல்லா இறுகி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றி கடாயில் நல்ல எண்ணெயை காய்ச்சிக்குவோம். எண்ணெய் ஒரு பக்கம் காயட்டுங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சமாக நம்ம மாவெடுத்து சின்ன சின்னதாக உருட்டி வாழையிலையோ இல்லை நீங்கள் கையில் தட்டுறதா இருந்தால் கையிலையோ வச்சு தட்டிக்கலாம். நான் இப்படி வாழையிலையை வந்து 2 பக்கத்துலேயும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி உருட்டின மாவெடுத்து நடுவில் வச்சு ஈக்குவல் சைஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னரை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணேங்க.
ப்ரெஸ் பண்ண வச்சு பாருங்க, இந்த திக்னஸுக்கு இருந்தால் போதும், நல்லா வந்தது, நல்லா எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் எப்படி காஞ்சது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மாவு விட்டு செக் பண்ணிக்கோங்க. மாவு போட்ட உடனே கொஞ்சம் பொரிஞ்சு மேலே வந்துடட்டும். இப்போ நம்ம மாவெல்லாம் உருட்டி தட்டி வச்சுருக்கோங்க. ஒவ்வொரு அதிரசமாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பொறுமையாக சிம்மில் வச்சு வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணுங்க. பாருங்க, நல்ல ரெண்டு பக்கம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னொரு கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிருக்கிறது எல்லாமே ரிலீஸ் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கூட போட்டுக்கலாம், இல்லை ரெண்டு ரெண்டாக உங்களுக்கு சவரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதிரசத்தை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான அதிரசம் செம்மையாக ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபியை தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.